ஆனந்தம், ரன், பையா, சண்டைக்கோழி என ரசிகர்கள் விரும்பும் வகையிலான படங்களை கொடுத்து மிகப்பெரும் இயக்குனராக மாறினவர் தான் நம்ம லிங்குசாமி. பின்னர் பட தயாரிப்பிலும் இறங்கி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தாரு. ஒரே நேரத்தில் உத்தம வில்லன் படத்தை தயாரித்ததன் மூலமாகவும் அஞ்சான் படத்தை இயக்கியதன் மூலமாகவும் அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்தார். அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என தெலுங்கு இயக்குனர் ராம் பொத்தினேனியை வச்சு வாரியர் என்ற படத்தை இயக்கினார். அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை அவருக்கு தரவே இல்லை. கார்த்தியை வைத்து இவர் இயக்கிய பையா திரைப்படம் சமீபத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்டு மிகப்பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த நிலையில் அடுத்ததான் மகாபாரதம் கதையை தழுவி அர்ஜுனன், அபிமன்யு என்ற இரண்டு கதாபாத்திரங்களை வச்சு இரண்டு பாகங்களாக ஒரு சரித்திர படத்தை இயக்கும் வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு நம்ம லிங்குசாமி. தமிழ் எழுத்தற்கான கதை எழுதும் வேலைகளில் எழுத்தாளர் ஜெயமோகனும் ஹிந்தி எழுதற்கான வேலைகளை பிரபல பாலிவுட் கதாசிரியர் ஒருவரும் கவனிச்சுட்டு வராங்களாம். மிகப்பெரும் பாலிவுட் நிறுவனம் ஒன்று இந்த படத்தை தயாரிக்க உள்ளதா லிங்குசாமி சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்காக ரஜினிகிட்ட அப்ரோச் வாங்கியிருக்கிறதா ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு நம்ம லிங்குசாமி. அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு பேன் இண்டியா படம் எடுக்க போகிறோன்னு லிங்குசாமி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் லிங்குசாமியோட தொடர் தோல்விகளால் அந்த படம் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட வாய்ப்பு தேடி போயிருக்காரு நம்ம லிங்குசாமி. அவர் கதையை வந்து நரேட் பண்ணியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட. அந்த கதை சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்சு போகவே, ஏன்னா இந்த படம் மகாபாரதத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்க போது, ஏற்கனவே வேட்டை படத்தில் வந்து பக்காவாக சூப்பராக எடுத்திருப்பாரு நம்ம லிங்குசாமி ரெண்டு கேரக்டர்ஸை வச்சு, அந்த மாதிரி இந்த படத்துலையும் ரெண்டு கேரக்டர்ஸை வச்சு பக்காவான ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்காரு. இந்த படம் பிடிச்சு போகவே ரஜினிகாந்த் இந்த படத்தை பண்ணுங்க, ஆனால் இதில் இருக்கிற கதாபாத்திரத்தை வெயிட்டாக உருவாக்குங்க, எனக்கு ஈடு இணையாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்கணும், அதுக்காக நீங்கள் மிகப்பெரும் ஆக்டர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒன்று சேர்க்கணும், அப்படி பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும், பேன் இண்டியாவை தாண்டி வேறு லெவலில் ரீச் கிடைக்கும், அதனால் நிச்சயமாக இந்த படத்தை வந்து நான் உங்களுக்காக பண்ணித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தை ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டர் கொடுத்து மேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால ஸ்ட்ராங்கான ரைட்டர்ஸ் கிட்ட கொடுத்து நம்ம லிங்குசாமி மேக் பண்ணிட்டு வராரு. பாப்போம் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தடுத்த படங்கள், வேட்டையன், தலைவர் 171, மேலும் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் கூட ஒரு படம், நெல்சன் கூட ஒரு படம்னு இருக்குது. இப்படி இருக்க லிங்குசாமி கூட சேர்ந்து இந்த பண்ணுற ப்ராஜெக்ட் வெற்றி பெறுமா இல்லை வருமா இல்லை ட்ராப் ஆகுமான்னு சொல்லிட்டு பொறுத்துருந்து பார்ப்போம். நீங்கள் சேனலில் போகிற ஒரு டிஷன் தான் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற ஒரு டிஷன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.